ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான அவியல். அவியலில் எல்லா விதமான காய்கறிகளும் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அவியல் பண்ணுறதுக்கு காய்கறியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கேரட், ஒரு கப் சவ்சவ், ஒரு கப் பீன்ஸ், ஒரு கப் அவரைக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது கூட நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவியல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் அவியல் பண்ணும்போது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஒரு பெரிய கடாயை எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியை இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அவியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப குழஞ்சிட வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனால் போதும். அவியல் பண்ணுறதுக்கு இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வாழைக்காய், பூசணிக்காய், மாங்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காய்கறி குக் பண்ணும்போது பாதி உப்பு சேர்த்துட்டேன். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய்கறி மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் காய்கறி மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அவியலை தாளிச்சுடலாம். இதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவியல் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, அடை தோசை இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.